வணக்கம். ரீசன்ட் டேஸில் யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி கற்றுண்ட ஒரு ரெசிபியை தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரொக்கோலி சூப். இந்த சூப் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 150-200 கிராம் ப்ரொக்கோலிக்கு ஒரு ஆனியன் போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நீல வாகில் நறுக்கிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீல வாகில் நறுக்கிக்கணும். ரீசன்ட் டேஸில் 4-5 தரம் இந்த ரெசிபியை ஸ்நாக் டைத்தில் செஞ்சு பார்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப் இது. இதற்கு நம்ம வந்து பிரெட்டை பட்டர் டோஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக் டைத்தில் இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். என் டாட்டரோட ஃபேவரட் ரெசிபி இது. கட் பண்ண ஆனியனை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரொக்கோலியை பெரிய துண்டுகளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை நறுக்கி அதையும் செப்பரேட்டாக தட்டில் எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணின ப்ரோக்லி பீஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பொட்டேட்டோவை மேல் தோலியை பீல் பண்ணிவிட்டு அதையும் சின்ன பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஆல்ரெடி ஒரு 7-8 பூண்டை குறித்து தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ சூப்பை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வச்ச வானலி சூடானதும் லோ ஃப்ளேமில் அடுப்பை மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு பட்டரை சேர்த்துட்டு பட்டர் உருகட்டும். உரிச்சு வச்ச 7-8 பூண்டுகளை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் இதோட கட் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோ சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருந்த ப்ரோக்கோலி பீசஸையும் சேர்த்துட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். நல்ல வெண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும். அரை ஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி 2 நிமிஷம் ஆனியன் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும்படி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தண்ணியில் வேக விடணும். இந்த மாதிரி பட்டரில் வதக்கிறதுனால
சூப் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதற்கு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தட்டு போட்டு மூடி வேக விடணும். மீன் வயல் சூப்புக்கு தேவையான ஒயிட் சாஸ் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இதற்கு முதல்ல கொஞ்சமாக பட்டரை சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவையும் சேர்த்துட்டு மைதாவை லைட்டாக மண்ணில் வறுத்துட்டு கூடவே எடுத்து வச்சுருந்த 1.5 கப் அளவு மில்க்கையும் சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாதபடி நல்லா கிளறி விட்டுக்கணும். ப்ராக்லி நல்லா வெந்திருக்கு, இதை ஆற விட்டுக்கணும். ஒயிட் சாஸ் நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கணும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடரையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கலாம். வேக வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீரை விட்டு அரைச்சிக்கணும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சதையும் ரெடி பண்ணின ஒயிட் சாஸையும் ஒன்றா சேர்த்து சூடு பண்ணிக்கணும். மிக்ஸியில் அரைச்சதை கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெடி பண்ண சூப்பையும் அதுலேயே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கணும். சூப் நல்லா சூடான உடனே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான். அவ்வளோதான், ஒரு ஹெல்தியான சூப் ரெடி. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்க ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம்.